அதற்கு ஒரு உறவு முறை இருக்கு. அந்த உறவு முறைகளை நீங்க எப்படி அணுகணும், எப்படி பயன்படுத்திக்கணுங்கிற ஐயப்பாடுகளையும் அது தெளிவுகளையும் நீங்க ஐயா கிட்ட இருந்து கேட்டுக்கோங்க. அதுக்குதான் இந்த அமர்வை. சாம்பத்தை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா எல்லாருமே எங்கிட்ட 10 நண்பர்களும் பழகிறாங்க. அணுகுமுறைன்னா நார்மலா நீங்க அணுகவே எங்களால் கொடுக்கக்கூடிய தகவலாக நாங்கள் கொடுப்போம். சில தகவல் கொடுக்கூடா இருக்கும், அது கொடுக்க முடியாது. அதுக்கு நம்ம ப்ராப்பரா நம்ம ஒப்பியாரம் இருப்பாங்க, அவங்க மூலியமா வாங்கலாம். ஆமா, கிடைக்கும். இப்போ சார் ஒரு ரெண்டு பேரும் அடிச்சுட்டாங்க, அங்க நான் விசாரிக்கிறேன்னு வச்சுக்கல. இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட கேட்குறீங்க, என்ன விஷயம்னா சார், சின்ன பிரச்சனை தான் சார், இதான் சார் விஷயம்னு சொல்லலாம். சரி, இல்லை உங்களுக்கு லீகலாக வேணும், உங்களுக்கு பேப்பரில் டைப் பண்ணி வேணும், பத்திரிகை செய்தியாக வேணும்னா அது பிஆர் மூலமாக தான் கிடைக்கும். நான் வரேன், ஜஸ்ட் கிஸ்ட் வேணால் சொல்லலாம். ஆமாம், இதுதான் சார். ஏன்னா இப்போ நீங்கள் தாம்பரத்தாச்சும் யார் நான் எல்லாம் யாராவது வராது சொல்ல தான் போகிறாங்க உங்களுக்கு. வெளியில் நாங்கள் ரிமாண்டு கொண்டு போவோம், நாலஞ்சு பேர் வண்டியில் இருக்கோம். அப்போ எதிர யாராவது நின்றுருப்பாங்க. தாம்பரம் ஸ்டேஷன் பார்த்திங்க எப்பவுமே ஒரு ரெண்டு பேர் நின்று தான் இருப்பாங்க. தாம்பரம் வெளியே பார்த்தீங்க ரெண்டு பேர் நிற்பாங்க. என்ன சார், என்ன சார் பிரச்சனைங்க? இல்லை சார், இதுமாதிரி அஃபன்ஸ் ஆயிடுச்சு, அவங்களுக்கு ரிமாண்டு போகிறாங்க சார். இப்படி தான் சொல்ல முடியும். இங்கே ஃபுல்லாக ப்ரீஃபாக வேணா அங்கே தான் வாங்கணும், நாங்கள் கொடுக்கக்கூடாதுல்ல, உங்களுக்கே தெரியும்ல. ஆ போகிறேன் ஒரு விஷயம் கேட்டுங்களா. இப்போ நான் போன ஒருத்தர் உயிரை காப்பாற்ற போகிறேன், நான் போகிறேன் ஒருத்தர் உயிரை காப்பாற்ற போகிறேன், நீங்கள் பார்த்து சேகரிக்க தான் போகிறீங்க. நீங்கள் இல்லை சார், இல்லை எமர்ஜென்சின்னு சொன்னால் யாரும் உங்களை கட்டாயப்படுத்த போகிறதே இல்லை சார், நல்லா புரிஞ்சுங்களா. ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் போகிறான்னு வச்சிங்களேன், அவர் ஏன் ஹெல்மெட் போடலன்னு கேட்க போகிறோமா? வீட்டில் ஒரு அம்மா முடியாமல் இருக்காங்க, புரிஞ்சா இல்லைங்களா? ஆனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் தான் சார், ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுங்களேன், அதை நான் தெளிவுபடுத்துகிற விதம் தான். அந்த சூழ்நிலையில் நம்ம தெளிவுபடுத்துறோம் பார்த்தீங்களா, அதை பொறுத்து தான் இருக்குது எல்லாமே. யாரும் கேட்க மாட்டேலாம் இல்லை சரிங்களா. இப்போது ஒரு சில காலேஜ் பஸ்லாம் வண்டி ரஷ்ஷாக ஓட்டுவாங்க. இப்போ அந்த பசங்களோட மெச்சூரிட்டி அவ்வளோதான் இருக்கும். அதுவும் கூட நான் எல்லோரும் கூப்பிட்டு கேஸ் போட முடியுமா? கேஸ் போடலாம், ஆனால் அது நல்லா இருக்குமா? பசங்களை அட்வைஸ் பண்ணலாம், புரியா இல்லைங்களா? வித்தியாசம் இருக்குது. எங்கேயுமே நம்ம நம்மளோட அணுகுமுறைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். இதே நீங்கள் ஹார்டாக பேசாம சார் வீட்டில் இருக்கம்மா முடியல, நம்ம கூட்டு ஹாஸ்பிட்டல் போகிறோன்னா யாரும் அலோவ் பண்ணால் தான் செய்ய போகிறாங்க. அதுமாதிரி யாரும் அலோவ் பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. அதை சொல்லி நம்ம சொல்கிற விதம் தானே சார் எல்லாமே. அதாவது நம்ம வந்து பயணம் செய்யும் போது டூ வீலர் ஓட்டும் போது ஹெல்மெட் கண்டிப்பாக நம்ம போட்டுந்தான் போகணும், அதனால சேஃப்டி தான் நமக்கு, அது தப்பே இல்லையாது. ஏன் நீ அதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது எதிர்பாராங்க சார் சொல்கிற மாதிரி எதிர்பாராத விதத்தில் ஏதாவது நடக்கும்போது நீ ரிக்வெஸ்ட்டாக பேசுறது தான், பேச்சில் தான் இருக்குது. அது கூட தவறு தான். நீங்கள் ஹெல்மெட்டு போடணும், சப்போஸ் எங்கேயோ ஒரு கீழே விழுறீங்க, தலையில் அடிபட்டு போச்சு, அதனால பாதிப்பு நீங்கள் எதனால் அனுபவிக்க போகிறீங்க? ஏன் அது மாதிரி நம்ம அதை சொல்லணும்? ஹெல்மெட் போடும்போதுமே புரியுதுங்களா, இப்போ ராங் ரூட்டில் போகிறோம் அப்படின்னாக்கா சார் சொல்ல மாதிரி ஒரு உயிரை காப்பாற்றணும், ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னும் போது அவங்க போகிறாங்க. அதை வந்து நம்ம ஆளுங்க வந்து தவறுதலாக எடுத்து போட்டிருக்காங்க நிறைய பேர். அதுவும் கூட மெச்சூரிட்டி இல்லாத பத்திரிகையாளர்கள் தான், உண்மைதான் அது. அதுவும் நம்ம கம்பெனி கொடுக்கக்கூடாது, அது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்றது தான். அது காவல்துறையும் பத்திரிகையாளரும் எப்பவுமே நட்புறவோடு தான் இருக்கணும். ஏன்னா மறுபடியும் நம்ம உங்ககிட்ட சொல்கிறது என்னன்னாக்கா, ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னாக்கா உடனே நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறவங்க இவங்க தான் புரிஞ்சுங்களா. நீங்கள் எத்தனை இடத்துல நாங்கள் பார்த்துருக்கோம் என்ன சார், உடனே நம்ம கூட்டம் இருக்குது, கூட்டத்தில் நம்ம போட்டோ எடுக்கும்போது அது போட்டோ ஆஃபீஸில் இருக்கிறவங்க நம்மளை தாக்கத்தை வரதான் செய்வாங்க. அப்போ நம்ம உடனே பாதுகாப்பு யார் கொடுக்குறாங்க? காவல்துறை நண்பர்கள் தான் கொடுப்பாங்க, வேறு யார் கொடுப்பாங்க? அவங்க தான் கொடுத்தாகணும். அதனால தான் நம்மளை பத்திரிக்கையாளரும் காவல்துறையும் நம்ம எப்பயுமே ஒற்றுமையாக இருக்கணுன்றது தான் நம்மளுடைய அமைப்போடைய நோக்கமும். அதனால தான் நம்ம சார்பாக பேசிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி சார். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். அன்பிற்கினிய நண்பர்களே, காவல்துறை நம்முடைய நண்பன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் உண்மையாக நாம் நண்பராக அவங்கள நினைக்கிறோமா அப்படின்னு சொன்னால் சில இடங்களில் மாறுபடுறோம், அதில் மறுப்பதற்கு இல்லை. காரணம் என்னென்ன,
நாம நினைக்கிறது தான் சரின்னு சொல்லி நம்முடைய உரிமையை நிலைநாட்டுவதாக நினைச்சு அவங்க கிட்ட சண்டைக்கு போறோம் இல்லையா. அந்த மாதிரி இருக்கிறத தவிர்க்கிறது தான் நல்லது ஒண்ணு. ரெண்டாவது, ஒவ்வொருத்துக்குமே எதுவா இருந்தாலும் எப்படிப்பட்ட ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா கூட இருக்கட்டும், அணுகுமுறைகள்னு இருக்கு. நம்ம எப்படி பேசுறோம் அப்ரோச் பண்றோங்கிறத பொறுத்து அவர் எப்படிப்பட்ட இறுகிய நிலையில இருந்தாலும் நம்ம அனுமதிப்பாங்க. காரணம், அவர்கள் எப்படி முக்கியமானவர்களோ எலண்டோவுக்கு சட்டம் ஒழுங்குக்கு, அதே மாதிரி செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிற நாமளும் முக்கியமானவர்கள்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த அணுகுமுறைகள் இதமாகவும் பதமாகவும் மென்மையாகவும் இருந்தால் எல்லா செய்திகளையும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணலாம். அதுதான் முக்கியம். அதுல இருக்க சூட்சமும் வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. ஐயா இதை கொஞ்சம் செஞ்சு கொடுக்கலன்னா என்னடா இவங்களுக்கு ஒன்றும் சிரமம் வராது அப்படின்னு சொன்னா, என்னடா இது நம்மளை வேண்டாம்னு நினைக்கிறோம் ஆனா இவங்களை விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு ஃப்ளெக்சிபிளா சட்டம் அனுமதிக்காது. காரணம் என்னன்னா, ஒவ்வொரு இடங்கள்ல அவங்களுடைய சூழ்நிலைகள் சாட்சியங்களை கலைஞ்சிடக்கூடாதுங்கிறதுலதான் அவங்க உறுதியா இருப்பாங்க. ஏன்னா அவங்க இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் இல்லையா, புலனாய்வு எடுக்கணும். அப்ப புலனாய்வு பண்றதுக்கு அங்க இருக்கக்கூடிய சாட்சிகள் முக்கியம். நாம போனோம்னா என்ன பண்ணுவோம்னா, நமக்கு வந்து புகைப்படமும் செய்தியும் முக்கியம்னு கீழே இருக்கக்கூடிய தரவுகளை வந்து நம்ம தெரியாம அதை கலைச்சிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க அதை மறுப்பாங்க. ஆனா அதுக்கு நாம இடையூறு பண்ணாம நாம எடுத்தோம்னா, அணுகணும்னா, கண்டிப்பா அவர்கள் எந்த விதமான தடையும் நமக்கு கொடுக்க மாட்டார்கள். ஏன்னா அவங்களுக்கும் வந்து உங்களை தடுக்கணுங்கிற உள்நோக்கம் கிடையாது. ஆனா உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் தவறுதலா நடந்துடக்கூடாது, உண்மைகளை கண்டறிய முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடக்கூடாதுங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமா இருக்குமே தவிர, மற்றபடி எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு அவர்கள் நண்பர்கள் தான், நமக்கு உதவுபவர்கள் தான். நாம் அமைதியாக உறங்குவதற்கு எப்படி நாட்டின் எல்லையில் இராணுவத்தினர் பணியாற்றுகிறார்களோ, அப்படி நாட்டிற்குள் காவல்துறையினர் தான் நம்முடைய அமைதிக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் என்பதனை இந்த நேரத்திலே சொல்லி, பத்திரிகையாளர்கள் என்பதற்காக நமக்கு இருக்கும் உரிமைகளையும் விட்டு கொடுத்து விட முடியாது. அதே நேரத்தில் அவர்களுக்கு இடையூறு செய்யக்கூடிய உரிமைகள் என்ற பெயரில் அவர்களுக்கு நாம் தொந்தரவும் கொடுக்க கூடாது என்பதுதான் முக்கியமான நிலைப்பாடாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, அதற்கு இதமான ஒரு விளக்கத்தையும் அணுகுமுறைகளையும் இங்கே எடுத்து சொல்லி நம்முடைய வினாக்களுக்கெல்லாம் பொறுமையாக பதிலளித்து, பொறுமை கடந்து பேசிய கேள்வி எழுப்பியதற்கும் பொறுமையாக விடையளித்து, இந்த நேரத்திலே தெளிவான விளக்கத்தினை அளித்த உதவி ஆய்வாளர் அன்பிற்கும் மரியாதைக்குரிய கார்த்திகேயன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தின் சார்பில் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் புன்னாடை அணிவித்து மரியாதை செய்வார்கள். நம்முடைய தலைவர் இசைக்குமணி ஐயா அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி கௌரவப்படுத்துகிறார்கள்.